கலைஞரை வாழ்த்துங்கள். உங்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன். கலைஞர் அவர்களே, உங்களை பற்றி நான் எதை பேசுவது? நாம் இருவது சிறு பிள்ளைகளே தஞ்சை மாநகரத்திலே தெருத்தெருவாக சந்தோஷமாக பொறுப்பை இல்லாமல் அழிந்தோமே, அதை பற்றி பேசுவதா? அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணம் இல்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதிரத்தை விட்டு நாம் வீடு வந்து சேர்ந்தோமே, அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி ஐயா பேசுவது? நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே, அதை பற்றி பேசுவதா? ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் SSR அவர்களை பேச வைத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? அதற்காக நான் உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே, அதை பற்றி பேசுவதா? பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா, இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே. நீங்கள் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அருமை கண்மணி பாரதி ராசா சொன்னானே, எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று. அதை போல் நான் சொல்லுகிறேன், அவன் இளைஞன், எத்தனை வயசு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நான் வயதானவன். நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயதிலே 2 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 மட்டும்தான், அவ்வளவு நாள் இருக்கிறனோ இல்லையோ தெரியாது. எனக்காக யாரும் கவலைப்பட போவதில்லை, என் மனைவி மட்டும்தான் கவலைப்படுவாள். ஆனால் அவளுடைய சகோதரனுக்கு 2 நான் கொடுக்கிறேன் என்று தெரிந்தவுடன் மிகவும் ஆனந்தப்படுபவளும் அவள்தான். நீங்கள் நீண்டு வாழ வேண்டும், தமிழகத்திலே பல்லாண்டு இருக்க வேண்டும், உங்களால் தமிழ் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். கலைஞரே, என் உயிரே, என் அருமை நண்பா, 1000 வாழ்ந்து வாழ வேண்டும். உங்களுடைய தமிழ், உங்களுடைய அரசியல், உங்களுடைய குடும்பம் ஆள்போல் தழைக்க வேண்டும், அழுபோல் வேறு வேண்டும். பல்லாண்டு வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இது என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்வு.